ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி 1 கிலோ வச்சு ஒரு கேரட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனில் எதனா வந்து சின்னதாக விசேஷம் அப்படின்னா நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கேரட் அல்வா வந்து 1 கிலோ அளவுக்கு நான் பண்ண போகிறேன். 1 கிலோ அளவுக்கு பால் கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து 100-150 கிராம் வரைக்கும் நெய் தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அப்புறமா போக போக நெய் நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம அல்வா கிண்டுறப்ப அப்பப்போ 1 ஸ்பூன் கிண்டி நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடானதும் கூடவே கொஞ்சம் போல் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை வந்து வறுத்துக்கலாம் லைட்டாக. இப்போ முந்திரி பருப்பு வந்து ஓரளவு நல்லா வறுத்துக்கணும். இது கூட வந்து நம்ம கேரட் சேர்த்துப்போம். இப்போ இந்த கேரட்டை வந்து நல்லா 3-4 நிமிஷம் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வதக்கிடணும். அந்த கேரட்டோட பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா நம்ம நெய்யிலே வதக்கிடலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. ஸோ இது வந்து 20-25 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து கேரட் பண்ணுறேன், கேரட் ஹல்வா பண்ணுறேன் நான். ஸோ இப்போ கேரட் வந்து நல்லா வதங்கிருச்சு நெய்யில். இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்ச்சாத பச்சை பால் தான் நான் சேர்க்குறேன். இப்போது பால் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கேரட் வந்து இந்த பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த கேரட் வந்து இந்த பால்லையே 5-6 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம கேரட் நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து கேரட்டோட ஸ்மெல்லாம் போனதுனால தான் ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரட் வந்து நல்லா அந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. இது வந்து நல்லா 5 நிமிஷம் இப்படியே கலந்துருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போயே வந்து குவான்டிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருது. கேரட் வந்து பாயில் ஆக இன்னும் குவான்டிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், பால் வந்து நல்லா கேரட்டில் அப்சர்வ் ஆகிட்டே வருது. ஸோ பால் ஊற்றி நல்லா வந்து அப்சர்வ் ஆனோன்னா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து 250 ml 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 250 ml 300 ml, ஏன்னா பால் வந்து நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இல்லை பால் உங்களுக்கு நிறைய வேணாம்னா பால் கம்மி பண்ணிட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் வேகிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும்னு பால் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ இதை கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இது வந்து அப்பப்போ வந்து கலரி விடுங்க, எல்லா சைடும் வந்து வர மாதிரி. இதை மூடி வச்சு 10-15 நிமிஷம் நல்லா வந்து கேரட்டை வேக விட்டுருவோம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. சிம்லே வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் வந்து எல்லா பக்கமும் கேரட்டை திருப்பி விட்டு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த வாசனையே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இது திக்காகலாம். பால் இருக்கு பாருங்கள். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இன்னும் 5 நிமிஷம் வச்சா இது நல்லா திக்காயிடும். இதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்க.
நல்லா வந்து கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம். ஒரு கிலோ கேரட்க்கு நான் ஒரு கிலோ சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் ஸ்வீட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த சக்கரையும் கேரட்டும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ ஆல்ரெடி கேரட்கே ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அதனால ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். இது வந்து ட்ரை ஆகிறப்ப, நல்லா கட்டி ஆகிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, எப்போதுமே வந்து நம்ம ஸ்வீட் சேர்க்குறப்ப உப்பு சேர்க்கணும். சக்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் இலவலாக வர ஆரம்பிக்கும், திரும்ப வந்து அது ட்ரை ஆகிடும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஏலக்காய் சக்கரை எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த கேரட் வந்து சக்கரையில் நல்லா சேர்ற அளவுக்கு வந்து வேக விட்டுலாம். ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து சக்கரை இலவலானதும் திரும்ப தண்ணியெலாம் வற்றி வந்துடும். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சக்கரை எல்லாம் இறுக ஆரம்பிக்கும், இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்த ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு 3 டைம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கேஸை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டே கலந்துட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தீ வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவா, பிளைன் கோவா, அதில் வந்து ஸ்வீட் இல்லை, ஸ்வீட் இல்லாத கோவா. இது வந்து ஹோம்மேட், வீட்லேயே தான் செஞ்சது. ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன். வெறும் பாலை வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணி பிளைன் கோவா பால் பவுடர்லாம் சேர்க்காமல் செஞ்சது. அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இந்த கோவா கூட நம்ம சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்க்காமே நல்லாயிருக்கும். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாதாம் வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் கொஞ்சம் ஆப்ஷனல் தான். நான் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது நல்லா வந்து கட்டியாயிடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளோட கேரட் அல்வா எல்லாம் ரெடி ஆயிடும். சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வேக விடுவோம்ல நல்லா வந்து ட்ரை ஆகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். நமக்கு கேரட் வந்து பால்லே வந்ததுனால அந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் அல்வா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்மளோட கேரட் அல்வா நல்லா ட்ரை ஆகி சூப்பரான டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இது இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம கேரட் அல்வா வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் பார்ட்டி, யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம 1 கிலோ அளவுக்கு செய்யலாம். கம்மியாக செய்கிறதுனால இதே ப்ரொசீஜர் தான், ஆனால் குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கேரட் அல்வா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.